guys, welcome to Abhi Madhan Vlogs. இன்னைக்கு கனசிட்டுல எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படினா கட்டா குஸ்தி. சோ இந்த படத்துல விஷ்ணு, விஷால், ஐஸ்வர்யா, லக்ஷ்மி, முனிஸ் கான், காளி வெங்கட், ரெடிங் கிங்ஸ்லி, கர்ணாஸ் மற்றும் பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. சோ செல்லா ஐயாவு டைரக்ட் பண்ணிருக்காரு, ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தோட ஒன் லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒன் லைன் பார்க்கறது முடி. ஃபர்ஸ்ட் இந்த படம் என்ன ஜானர்ல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளஸ் காமெடி ஆக்ஷன் ட்ராமா வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு ஆண் ஆதிக்கவாதியா இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்து அப்பா அம்மா இல்லை, வழக்கம் போல அப்பா அம்மா இல்லை, மாமாவோட அரவணைப்புலதான் வளர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹீரோக்கு வந்து ஒரு பொண்ணு தராங்க. ஹீரோ வந்து லிமிட்டடான கண்டிஷன்ஸா வச்சிருக்காரு, ரெண்டே கண்டிஷன்ஸ் தான். பட் ஆனால் அது ஒரு பெரிய கண்டிஷன். பொண்ணு வந்து அவரோட கம்மியா படிச்சிருக்கணும், எட்டாவது கீழே படிச்சிருக்கணும், ஏழாவது அந்த ரேஞ்சில் படிச்சிருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து முடி அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு, இடுப்பு கீழே வேணும், அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பொண்ணை தர்றாங்க. இதுக்கு நேர் எதிராக ஹீரோயின் இருக்காங்க, அவரை அவங்கள கூட்டு வந்து இவங்களுக்கு போய் சொல்லி கட்டி வச்சிடறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோயின் வந்து முடி கம்மியாகவும் இவங்களோட அதிகமாக படிச்சிருக்காங்க அப்படின்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. அதுலேருந்து ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோயினை விட்டு பிரிஞ்சாரா, ஹீரோயினோட சேர்ந்து வாழ்ந்தாரா அப்படின்றதான் மிச்ச கதையே. இந்த கதையை சூப்பராக ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு செல்லா ஐயாவு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே வந்து ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணது ஹீரோயின் தான் ரொம்ப 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 அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்க மேனரிசமாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், மேக்கப் கூட அப்படி தான். ஆக்சுவலாக அவங்க ஒரு மலையாளிஸாக காமிச்சிருப்பாங்க, அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க. மேக்கப் ரொம்ப கம்மியாக சட்டிலாக போட்டிருப்பாங்க, பட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதுமாதிரி ஆக்டிங்கும் சரி, அவங்க அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாக காமிக்கிறாங்க, பட் அதை கூட ரொம்ப சட்டிலாக தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்காம ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. அது வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் பேர் வந்து சூப்பராக இருந்தது இந்த படத்தில். அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் சாரோட ஆக்டிங்கும் சரி, சூப்பராக பின்னி படம் எடுத்திருப்பாரு. அவரோட ரியாக்ஷன்ஸ்லாம் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த இன்டர்வல் போர்ஷன் மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் தரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாசிட்டிவ் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெடி உண்மையாகவே இந்த படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடியை பிடிச்சி திணிக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் அந்த ஃப்ளோலே இருக்கு. நீங்கள் படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் வந்து அந்த ஃப்ளோவில் அந்த டைலாக் டெலிவரியிலே நம்ம சிரிப்போம். இன்டர்வல் பிளாக்கை ரொம்ப நாள் கழிச்ச ஒரு காமெடியான ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து வச்சிருந்தாங்க. கண்டிப்பாக சொல்றேன், இந்த மாதிரி சிரிச்சு இன்டர்வல் பிளாக் நான் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு படத்தை இந்த தமிழ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்டர்வல் பிளாக்கில் சிரிக்க வச்சு இன்டர்வல் கணிச்சு வச்சிருப்பாங்க நம்மளை. அது தி பெஸ்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இன்டர்வல் பிளாக்கு. இந்த படத்தில் வந்து காமெடிக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட்டா இருக்கட்டும் சரி, அவரோட காமெடியாக ஒரு டைமிங் சென்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ரெடிங் கிங்ஸ்லியோட காமெடி ரொம்ப நாள் கழிச்சு அவரோட டைமிங் காமெடிலாம் சூப்பராக ஒர்க் ஆயிருந்தது. அவரோட எக்ஸ்பிரஷன்ஸும் ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது வந்து மிகப்பெரிய பிளஸ். அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸை வந்து ரொம்ப அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது நம்மளுக்கு புரிகிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிக்கல் டீம், மியூசிக்காக இருக்கட்டும் சரி, கேமரா ஒர்க்காக இருக்கட்டும் சரி, எடிட்டிங்காக இருக்கும் பக்காவாக இருந்தது. அந்த லேண்ட்ஸ்கேப் காட்டுற அந்த சினிமாட்டோகிராஃபர், அவர் பேர் ரிச்சர் எம் நாதன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட ஒர்க் வந்து தி பெஸ்ட் இந்த படத்தில், தி பெஸ்ட்டாக இருந்தது. முன்னாடி பண்ண படம் கம்பேர் பண்ணும்போது அவரோட படத்தில் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல அவார்டு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா, எடிட்டர் பிரசனாஜிக்கு இந்த படத்துலையும் சூப்பராக புரிந்தார். எஃப்ஐஆரில் பண்ணதோட இந்த படத்தில் ரொம்ப ஸ்பீடாகவும், ரொம்ப எந்தெந்த சீன்ஸ்லாம் எப்படி எப்படி காட்டினா நல்லாயிருக்கும், கட் பண்ணால் நல்லாயிருக்குன்றத இந்த படத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகர், அவரோட சாங்ஸ் வந்து அந்தளவுக்கு ஹிட் கொடுக்கலனாலும் பட் படத்தோட பார்க்குறப்போ ஓவராலாக ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி பிஜிஎம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு வில்லன் மாதிரி காமிச்சிருப்பாங்க, அவரோட பிஜிஎம் வந்து வேற லெவல். இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த ஸ்டார்டிங்ல ஒரு வில்லனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, அந்த பிஜிஎம் சூப்பராக இருந்தது தரமா. இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்க ஒரு பிஜிஎம் இருக்கும், அந்த ஃபைட் சீனோட பிஜிஎம் இருக்கும், அதுவும் தி பெஸ்ட்டாக இருந்தது. நம்மளை உள்ள என்கேஜ் பண்ணுவோம் அந்த பிஜிஎம்ஸ்லாம் படத்தோட, ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சு இந்த படத்தோட இந்த பிஜிஎம்ஸ். தி பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு ஜஸ்டின் பிரபாகர். ஆஃப்டர் எ லாங் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்க கொடுத்துருக்கு இந்த படம் ஜஸ்டின் பிரபாகருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாசிட்டிவ் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. கரெக்டாக வந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பாலக்காட் பார்டர்ல தான் எடுத்திருந்தாங்க படத்தை. நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசிலும் ஷூட் பண்ணியிருக்காங்க, அம்பாசமுத்திரம் இந்த சைட்லையும் ஷூட் பண்ணியிருக்காங்க, சவுத்லேயும். பட் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து இந்த சைட்ல ஷூட் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப் பார்க்கும்போது ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி இந்த சாங்ஸ்க்கு, அந்த கல்யாண சாங்ஸ் எல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. காஸ்டியூம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, அதுவும் வந்து பாசிட்டிவான விஷயம். அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் விஷயம்னா, உண்மையிலேயே விஷ்ணு விஷாலுக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணும் இந்த மாதிரி மூவியில் நடக்கிறது. பிகாஸ்
ஹீரோயின் தான் ஹீரோவா காமிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பாதி படம் முக்கவாசி படத்திலே வந்து. அது வந்து உண்மையிலேயே வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற தமிழ் சினிமால ஹீரோ தான் கெத்த அப்படிலாம் காட்டாம ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான இன்ட்ரோ சீனே ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தான் காமிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் விஷ்ணு விஷாலை பத்தி காமிச்சிருப்பாங்க. அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் விஷயம், நெக்ஸ்ட் மேஜர் பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும், எந்த இடத்துலையும் நம்மளுக்கு லேக் ஆகாம கொடுத்துருக்காங்க இந்த படத்தை. ஏற்கனவே பழக்கப்பட்ட கதை மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்கறதுக்கு. அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த பேர் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி இருந்தது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே யாராச்சும் இந்த மாதிரி கப்புள்ஸ்லாம் இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு பார்த்த மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த காமெடி சீன்ஸ்லாம் ரொம்ப இருக்கும், அந்த தலைக்கு குடிக்கிறதுக்கான சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரே சிரிக்குது அந்த சீன்லாம். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தேட்டரில் போய் பார்த்தா தான் இந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்கு சிரிக்கிறதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது படத்தை வந்து எங்கேயுமே வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டே போல வில்லன்லாம் காமிச்சாலுமே வந்து ஒரு அடுத்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து ரியாலிட்டி என்ன நடக்குமோ அதை அப்படியே காமிச்சிருந்தாங்க. வில்லன்னா ஏ ஓன்னு சொல்லி கத்தி போட்டு சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே காமிக்கல. அது வந்து உண்மையிலே வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ பாசிட்டிவ் விஷயம் சொல்லிட்டோம், ஸோ நெகட்டிவ் சைட் போகலாம். ஏதாச்சும் காமெடி நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்டை எடுத்து ஒரு இடத்துல டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது லேண்ட் பண்ணும்போது கரெக்டாக லேண்ட் பண்ணும், மாற்றி லேண்ட் பண்ணிட்டா மொத்த படமும் கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி டேரக்டர் வந்து கரெக்டாக லேண்ட் பண்ணி சேஃபாக முடிச்சிருக்காரு. பட் அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு யூஷுவல் படம் பார்க்குற மாதிரி வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி, பட் நமக்கு ஐடியாவும் இல்லை வேற எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதும் தெரியல. பட் இருந்தாலுமே வந்து கடைசியாக வந்து ஹீரோவை கொஞ்சம் தூக்கி காமிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை அந்த மாதிரி கதைக்கு அப்படி பண்ணி தான் பண்ணணும், இல்லைனா ஆடியன்ஸ் அதை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன, ஓவராலாகவே இது ஒரு நல்ல ஃபுல் பேக்கேஜான ஒரு காமெடி ஃபிலிம். ஸோ இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸ் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் போய் கண்டிப்பாக போய் பாருங்கள், ஃபேமிலியாகவும் போய் பார்க்கலாம். எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் இந்த படம். அண்ட் அவுட் ஆஃப் ஃபைவ் உங்கள் ரேட்டிங் படி? கண்டிப்பாக 4 கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சிரிச்சு பார்த்தேன் இந்த படத்தை. ஸோ நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஒரு 50-50 தான் போனோம், பட் அது வந்து பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. என்ன மாதிரி? கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் இந்த படத்தை விட்டு வெளியே வரும் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீக்கெண்ட் வீக் டேஸ் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், இதோட கடையை சத்திட்டு கிளம்புறோம், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் கைஸ், பாய்.